குறைவான வேலையாட்கள் எளிதான பராமரிப்பு போன்ற காரணங்களினால் தற்போது விவசாயிகளின் பார்வை பந்தல் காய்கறிகளின் பக்கம் திரும்பியுள்ளது. எளிதாக பயிராகும் காய்கறி வகைகளில் கொடிவகை தாவரமான புடலங்காய் வடிகால் வசதியுடைய அனைத்து வகையான மண்ணிலும் நன்கு வளரும் தன்மை உடையது. எனவே குறைந்த செலவில் அதிக விளைச்சல் கிடைப்பதால் விவசாயிகள் புடலை சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் கல்பந்தல் முறையில் புடலங்காய் சாகுபடி செய்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா கோவடி கிராம வேளாண்மையாளர் ஈ சண்முகம் அவர்கள் தரும் செய்திகள். அதில் வந்து நிறைய தடவை வந்து இந்த கழி முழுங்கில் கழி போட்டு பந்தல் பண்ணும்போது மழை வரும்போது உழுந்து போயிடுங்க பந்தல். அது உழுந்து போதுனா ஏன்னா இங்கே வந்து களிமண். இந்த களிமண் என்ன பண்ணுதுனாக்கா ஊறின உடனே மொளை வீசி பிடிங்கன்னு பந்தல் சாஞ்சிடுங்க. வருஷத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் விழுந்துருங்க. அதனால் இந்த டைமில் வந்து சிமெண்ட் தூண் போட்டு நல்லா காங்கிரீட்டு மொளை வீசி போடாமல் அடியில் காங்கிரீட்டு போட்டு நல்லா ஸ்டேலாம் ஸ்ட்ராங்காக போட்டு ஒன்னேகால் ஏக்கர் அப்படியே ஒரே பந்தலாக போட்டுருக்குறோங்க. அப்போ இதில் போடும்போது இன்னும் நன்மனாக அங்கே துண்டு துண்டாக போடும்போது இடம் வந்து கேப்பு வீணாகிடுங்க. அதனால் ஒரே ஏரியா போடும்போது வந்து நமக்கு ஈல்டு நிறையா கிடைக்குங்க. அதனால் பண்ணியிருக்கிறேங்க. இதுக்கு அப்புறம் வந்து இந்த காய்கறி நடும்போது வந்து தொழில்நுட்பங்கள்லாம் வந்து திண்டிவனம் ஆராய்ச்சி நிலையம் கேவிகேவில் போய்ட்டு அடிக்கடி நான் சந்திப்பேங்க. நான் ஒரு 10 வருஷ காலமாக அடிக்கடி அதில் டச் வச்சுன்னு இருக்கிறேங்க. யார் வந்தாலும் இதுமாரி பயிர் எதுனா இல்லைன்னா அதை எடுத்து போய் காட்டுவோம். அவங்க உரம் பூச்சி மருந்து இயற்கை பண்ணுறது பஞ்சகாவை தெளிக்கிறது இப்போ இயற்கையும் சொல்லுவாங்க. அதிகமாக தாங்க முடியலனா ஒரு கெமிக்கல் சொல்லுவாங்க. கெமிக்கல் என்னென்னா ஒரு 20% தான் கொடுக்க சொல்லுவாங்க. அதிகமாக பவராக கொடுக்காதீங்க, மண்ணெலாம் வந்து மகட்டத்தன்மையாக ஆகிடும், உரமும் அதிகமாக கொடுக்காதீங்க, மாட்டு தீனி அதிகமாக போடுங்க அப்படின்னு சொல்லி தருவாங்க. அதை பஞ்சிக்காவையா அப்புறம் வந்து இயற்கையிலே பண்ணும்போது இந்த செடிங்கெல்லாம் வந்து ஊற வச்சு அதுமாரி அடிக்க சொல்லுவாங்க. இந்த காட்டாமனை எருக்கு இதெல்லாம் வந்து அதையும் நான் செய்வேன். ஒரு 2 தடவை இதை செஞ்சேன்னா ஒரு டைம் வந்து கெமிக்கல் பண்ணிக்குவோம். அதுமாரி பண்ணும்போது எங்களுக்கு வந்து லாபகரம் அதிகமாக இருக்கும். இப்போ கூட இந்த பந்தலில் வந்து மஞ்சள் நிற அட்டை கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்தாங்க ஒரு 10 அட்டை, அதை கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் நிறையா அந்த பூச்சிங்கெலாம் தத்து பூச்சிலாம் வந்து அதில் ஒட்டிக்குதுங்க. அதை ஒரு வாரம் கழித்து மறுபடியும் வந்து அப்படியே தண்ணியில் போட்டு அழைச்சிட்டு மறுபடியும் அந்த ஆயில் தடவிட்டு மறுபடியும் கட்டிவிடுவாங்க. அதில் கொஞ்சம் கட்டுப்பட்டு வருதுங்க பூச்சி. அதுமாரி இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் அப்படியே இயற்கையாக வாய்க்கால் மூலமா நான் தண்ணி பாசனம்னு சொன்னால் ஒரு 10 சென்ட்டுக்கு மேலே பாயாது. என்னுடைய ஃபீல்டில் இருக்கிற தண்ணி அவ்வளோதான், ஒரு 20 நிமிஷம் இல்லை அதிகபட்சம் 1/2 மணி நேரம், அதுக்கு மேலே தண்ணி கிடையாது. ஆனால் இப்போ நான் 1.5 ஏக்கர் நான் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் இந்த சொட்டு நீர் பாசனத்தினால இவ்வளவும் எனக்கு வந்து ஈல்டு வர காரணமே இந்த சொட்டு நீர் தான். அந்த வேருக்கு போகுது, அதேமாரி உர செலவு அதிகமாக வேஸ்ட் ஆகாது. இப்போ உரம் வந்து மானவரையே போட்டு தண்ணி பாசனம்னா ஒரு 5 சென்ட் தான் பாயும். அந்த தண்ணி இப்போ வந்து எல்லா இடத்துக்கும் பாயுதுன்னு சொன்னால் அந்த மருந்து உரம் எல்லாமே வந்து வேருக்கு கரெக்டாக போய் சேருது. கரெக்டாக சேரும்போது நமக்கு மகசூல் கொஞ்சம் கூட குறையில. வேஸ்டேஜ் இடத்துல வந்து பில்லு முளைக்காது. மல்சிங் போட்டிருக்கிறேன். ஏன் மல்சிங் போட்டுன்னா அந்த தண்ணி ஆவியாக ஓடி போகுதுங்க. அதனால் மல்சிங் போட்ட பிறகு தண்ணி ஆவி போகாமல் அதுக்கு பில்லு பக்கத்தில் முளைக்காமல் நல்லா எந்த நேரம் பார்த்தாலும் அந்த வேருக்கு ஈரம் இருந்துக்கினே இருக்குது மல்சிங் போட்டதுனால. அது கேவி கேவில தான் சொன்னாங்க, மல்சிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகும், தண்ணி உங்களுக்கு பத்தாக்குறையாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதன்படி அதையும் செஞ்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து விதை வாங்கினு வந்தேன்னா ஃபஸ்ட்டு விதை வந்து 10 பாக்கெட் விதை வாங்கினு வருவாங்க. இந்த 1.5 ஏக்கருக்கும் ஒரு பாக்கெட்டு 350 ரூபா. அதை வந்து எல்லாமே வந்து ஃபீல்டில் அப்படியே நடுவாங்க. நான் அதுமாரி நடமாட்டேன். டிரேவில் குழித்தட்டில் போட்டு தேங்காய் நார் பஞ்சு போட்டு அதில் ஃபஸ்ட்டில் விதையில் வந்து இந்த சூடாமோன பஸ்னு ஒரு இருக்குங்க, அதை போட்டு ட்ரீட் பண்ணுவாங்க. அதில் லேசாக தண்ணி தெளித்து இந்த அரிசி கஞ்சி தண்ணி இருக்குல்ல அதை போட்டு கலந்து அந்த சூடாமோனஸை ட்ரீட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எடுத்து அசோஸ் பயிரில் இருக்குது அதில் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எடுத்து டிரேவில் போடுவாங்க. டிரேவில் போட்டு முளைச்சி வந்ததுன்னா 12 நாள் அதிகபட்சம் 15 நாள். அதுக்குள்ளே ஃபீல்டில் வந்து மொதல் அன்றைக்கி ட்ரிப்பில் தண்ணி விட்டோன்னா அப்படியே குழி குழி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 3 அங்கலம்தான் ஊறி இருக்கும். அதில் அப்படியே கையால் எடுத்துட்டும் அதை வச்சு விட்டுன்னா ஒரு 20 நாள் போச்சுன்னா அப்புறம் வந்து சூடாமான பசு உடனே விடுவோங்க. அசோஸ் பயிரெல்லாம் எருவில் கலந்து கொஞ்சம் பிடி பிடி அதுக்கு போடுவோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் போச்சுன்னா பந்தல் போய் தொட்டுரும். பந்தல் போய் தொடும்போது நான் அந்த கவாத்து பண்ணி விடணும் செடியை, இல்லைன்னா கீழே படர்ந்துடும்.
कावत पड़ी सणल कटी कुछ कटी मेल ऐतना अरुद का एं प्रचन अब मरदा पूछी वरटी सोल तक वे आटा काटामणुक इतना और इव पत् तड़ यद कसपा तड़ा ऊरा वे और टाइम अड़पे इलाम से इतना अधिकपर नम्ब नटमन इवे वर्मान वरा इतना रे लक्ष रूप कणकेंगे वह इन वो मुपदा से अंदर एंर पयर पोन रे लक्ष रूप मुड़ा वो ना अधिकम का पड़े इवत वर्षमा कायी पड़ी मेल विवर வேளாண்மையாளர் ஈ சண்முகம் அவர்களே 0979168319 21 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.